Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொய்யா இலையின் மூலமா செய்யக்கூடிய டீயை பத்தியும் கொய்யா இலையினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தியும் பார்க்க போறோம். ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். கொய்யா பழத்தை விட கொய்யா இலையில தான் மருத்துவ குணம் அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, நம்ம மாடி தோட்டத்துல நான் வச்சிருக்க கொய்யா செடி, கொய்யா செடியில் பழம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதோட இலைகளே இவ்வளவு நன்மைகள் கொடுக்குது அப்படின்றத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கொய்யா இலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொய்யா இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் இருக்கிறதுனால கொய்யா இலைகளை வைத்து நான் அருமையான ஒரு டீ இந்த வீடியோவில் தயார் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்லுறேன். கண்டிப்பாக இந்த டீயை நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பயன்படுத்துங்க. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும்ன்றது உண்மைதான். காலையில் வெறும் வயிற்றில் தினமும் 3 இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீங்கள் இலைகளாக சாப்பிட விருப்பப்பட்டால் இலைகளாக சாப்பிடலாம், இல்லை டீயா ப்ரிப்பேர் பண்ணியும் உட்கொள்ளலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கும். கேன்சர் செல்ஸை நம்ம உடம்புல வளர விடாத தடுக்கும். கொய்யா இலையை இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாத முகத்தில் வரக்கூடிய கரும்புள்ளிகள், தழும்புகளில் இந்த கொய்யா இலையை அரைச்சி பேக்காக முகத்தில் பயன்படுத்தும் போது அந்த தழும்புகள் மறையறதையும் பார்க்க முடியும். ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொய்யா இலைகளை பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணியில் 25 கொய்யா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொதிக்க வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தலை அலசும் போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி பாருங்க. வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ தொடர்ந்து நீங்கள் இப்படி செய்து வருவதின் மூலமா நல்ல ஹேர் க்ரோத்தை பார்க்க முடியும். ரூட்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். நுரை ஈரல் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை, மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொய்யா இலைகளை டீயா கன்வெர்ட் பண்ணி குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் ஆன்டி கன்ஜஸ்டட் குணங்கள் இருக்கிறதுனால சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க, கொய்யா இலையின் மூலமா செய்யக்கூடிய டீ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்த 5 இலைகளை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். 1 கிளாஸ் தண்ணியை இந்த பவுலில் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கொய்யா இலைகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போடுறோம். போட்டுட்டு 1 லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்து பாருங்கள், கலர்லெஸ்ஸாக இருக்கிற இந்த தண்ணி இந்த இலைகள் மூலமா சார்லாம் இறங்கி எப்படி கலர் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கொய்யா இலைகளில் லோ கலோரிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்று பகுதியில் எக்ஸ்ட்ரா லேயர் ஃபேட் இருக்கவங்க இந்த மாதிரி கொய்யா இலைகள் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி உங்கள் வயிற்று பகுதி ஸ்லிம்மா ஆகிறதையும் பார்க்க முடியும். கொய்யா இலைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பல்வலி, பல் வீக்கத்தையும் குணப்படுத்தும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். கலர் எந்த அளவுக்கு டேர்ன் ஆயிருக்குன்னு பாருங்க. பிளாக் டீ மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. கடுமையான வயிற்றுவலி இருக்கவங்க 3 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி டீயை நீங்கள் குடித்து வருவதன் மூலமா உங்கள் வயிற்றுவலியிலிருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆண்கள் இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது விந்தணுக்கள் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான விஷயம், தூக்கம் இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கவங்க மாலை வேளையில, அதாவது 5 மணி இல்லை 6 மணிக்கு இந்த டீயை குடித்து வருவதின் மூலமா நல்ல தூக்கம் வர்றத பார்க்க முடியும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கும் இது நல்ல தீர்வை கொடுக்கும். நீங்கள் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த டீயோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 5 ஆவாரம் பூவை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது உங்கள் டயபெட்டிக் லெவல் கண்ட்ரோலில் வர்றத பார்க்க முடியும்.
பாருங்க, கடவுள் இயற்கையில நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இந்த கொய்யா இலைன்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாத ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.